கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய். ஒன்றுலேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் கடுகு, 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். நாலு பச்சை மிளகாய் லேசாக ஸ்லிட் பண்ணது, கருவேப்பிலை, பொடிசாக வெட்டின வெங்காயம் 1 கப், ஒரு கப்பு பொடிசா வெட்டின தக்காளி, பொடிசா வெட்டின கத்திரிக்காய் 4 கப், எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். ஒன்றுலேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள், 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. புளித்தண்ணி, ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் புளியிலிருந்து கரைச்சது, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன்,
மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். கத்திரிக்காவை கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விடலாம். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், தோசையோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.